This video on integration is brought to you by Kamathiswam Medical School, Kadalur. Okay, now we are going into Bernoulli's formula. Okay, so Bernoulli's formula, namba eppa apply pannuvom appadina, this is what is Bernoulli's formula. Okay, எதுக்கு தேவை அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, எஸ் ஸ்கொயர் ஒரு ஃபங்க்ஷனு, காஸ் என்எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா? அப்போ நீ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இந்த பர்னாலி ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இது என்னன்னா, யூன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நான் அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ யூ அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன்? எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, வின்றது காஸ் என்எக்ஸ், கரெக்டா? நம்ம என்ன பண்ணோம்னா, யூ எடுத்து ஒரு டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப சிம்பிள்டா இது, கரெக்டாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம். அந்த டேபிள் காலம்ல என்ன போடணும்னா, யூவும் வியும் போடக்கூடாது, யூவும் வி டேஷ் போடணும். வி டேஷ் இல்லை வி ஒன்னு வச்சுக்கோ, இல்லை வி டேஷ்னே வச்சுக்கோம். நமக்கு இந்த வி டேஷ் என்னன்னா, இப்போ யூ என்னன்னு வச்சோம், U is x square, V is cos nx. In the V dash, integration of V is V dash. Integration. Okay. U, in the U, மேல வர்றதெல்லாமே differentiation. Okay. For example, இங்க U, U எல்லாமே differentiation. V வந்து, V வந்து கீழே இருக்கு, அதனால V கீழே போட்டுக்கும். Okay, V1, V2, V3 எல்லாம் கீழ இருக்கு. V ன என்ன பண்ணோம்? இன்டகிரேட் பண்ணிட்டே போனோம், U வை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே போனோம். ஓகே, ஆனா நம்ம டேப காலத்துல ஃபர்ஸ்ட் U போட்டுட்டே, ரெண்டாவது V ஐ போட கூடாது, V டாஷ் ஐ போடணும், V1 ஐ போடணும். சோ இத இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? cos nx இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? sin nx sin nx sin nx nx என்ன பண்ணோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? n வருமா? அத டிவைட்ல போடணும். ஓகே, அப்ப sin nx டிவைட் பை n. ஓகே, அத இங்க போடணும், sin nx டிவைட் பை n. அடுத்து என்ன பண்ணோம்? இத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் என்ன வரும்? 2x. இது என்ன பண்ணோம்? இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் cos nx divided by n வரும். ஏகனே ஒரு n இருக்கு, n ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணும்? இத டிஃபரன்ஷியேட் பண்ணும், என்ன வரும்? 2. திருப்பி இத என்ன பண்ணும்? இன்டகிரேட் பண்ணும், என்ன வரும்? மைனஸ் sin nx, அவ்வளவுதான், முடிஞ்சு வேலை. அடுத்த வரைக்கும் பண்ண தேவையில்லை, ஏன்னா 2 டிஃபரன்ஷியேட் பண்ண 0 ஆயிடும். 0 into anything 0. ஜீரோ வர வரைக்கும், கான்ஸ்டன்ட் வர வரைக்கும் தான் இதை பண்ணணும். இப்போ டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணிட்டேன், ஃபார்ம் பண்ண என்ன பண்ணுனா, இது இது மல்டிப்ளை பண்ணணும், எஸ் ஸ்கொயர் இன்டூ சைன் எக்ஸ் பை என். அது பண்ணிட்டியா? ப்ளஸ் யூஸ்வலாக இங்கே மைனஸ் வருது, இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் வருது, மைனஸும் ப்ளஸும் மாற்றி மாற்றி வருது. அப்போ மைனஸ் போட்டுக்கோ, மைனஸ் போட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணு, மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு மைனஸ் வருது, கரெக்ட்? அப்புறம் ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 2 இன்ட்டு இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்புறம் லிமிட் என்ன? 0 டு பை. இப்போ புரிஞ்சு, இது ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிச்சா? அண்டர்ஸ்டுடா? ரைட். இப்போ ஐ மீன் கோ டு டூ திஸ் ஒன். ஓகே, ரைட். இப்போ இதை பண்ணிட்டேன், இதை பண்ணதுக்கப்புறம் என்ன லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக தான் லிமிட் அப்ளை பண்ணுவார், எக்ஸுக்கு பதிலாக பை அப்ளை பண்ணுவார். ஓகே, சைன் பை என்ன? சைன் என் பைன்னு வருது, சைன் என் பை என்ன? நீ சைன் கிராஃபை யோசி, சைன் ஜீரோ ஜீரோ, பை பை டூவில் ஒன் ஆகுது, திருப்பி பையில் ஜீரோ ஆகிடுது. ஸோ இது வந்து பை பை டூ, கரெக்டா? அப்புறம் கீழே போய் திருப்பி மேலே வரும், இதுதான் சைன் கிராஃப், கரெக்டா? அப்போ பையு டூ பையு எல்லா பையுமே என் பையே ஜீரோ தான். அப்போ இது ஜீரோ ஆகிடுது, அப்பர் லிமிட்டு, இதுவும் அப்பர் லிமிட்டு ஜீரோ ஆகிடுது. அப்போ அப்பர் லிமிட் இதுக்கு மட்டும் போடு, இங்கே என்ன ப்ளஸ்ஸாக இருக்கா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 2 பை இன்ட்டு காஸ் என் பை
டிவைடட் பை n ஸ்கொயர் வந்துச்சா. இப்ப லோ லிமிட் அப்ளை பண்ணாலும் எல்லாமே ஜீரோ. லோ லிமிட் அப்ளை பண்ணா இங்க 2x இருக்கு, இங்க x இருக்கு, ஜீரோ இன்டு எனிதிங் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ இருக்கு, ஜீரோ எனிதிங் ஜீரோ, சைன் ஜீரோ ஜீரோ. ஸோ லோவர் லிமிட் ஃபுல்லாக ஜீரோ, அதை மறந்துடலாம் நம்ம. அப்பர் லிமிட்டே இது வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறம் காஸ் என் பை வேல்யூ என்ன? இப்போ காஸ் கிராஃபை போட்டுப்பாரு. கிராஸ் கிராஃப் என்ன இப்படி தானே இருக்கும், இது ஜீரோ, இது பை பை டூ, இது பை, கரெக்டா? அப்ப இதுதான் பை, கரெக்டா? இந்த இடத்துல தான் பை இருக்கு. அடுத்த பை எங்க வரும்னா, அடுத்த பை இங்க வரும், டூ பை இங்க வரும். அப்ப ஈவனா இருந்தா பாசிட்டிவா இருக்கு, ஆடா இருந்தா நெகட்டிவா இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம், மைனஸ் ஒன் ஹோல் பவர் என்ன எழுதிக்கலாமா? காஸ் என் பைய ஈவனா இருந்தா பிளஸ் ஒன்னு, ஆடா இருந்தா மைனஸ் ஒன். ஸோ காஸ் என் பைய அவங்க இப்படி எழுதிக்கலாம், மைனஸ் ஒன் ஹோல் பவர் என். ஸோ மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் போட்டா ஆன்சர் போட்டுச்சு, இதுதான் ஆன்சர். Got it? இதுதான் என்ன சொல்றோம், யூடிவி மெத்தட். இதுதான் பெர்னாலிஸ் ஃபார்முலா. பெர்னாலிஸ் ஃபார்முலா பிளஸ் மைனஸ் மாத்தி மாத்தி வரும். நீ இந்த மாதிரி டேப காலம் போட்டுக்கோ, அதான் உனக்கு பெஸ்ட். அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். இதை போட்டுட்டு அப்புறம் இதை போடு இன்டகிரேஷன். இன்டகிரேட் பண்ணும்போது எப்போதுமே இன்டகிரேஷன் இதை ஐன்னு வச்சுப்பாங்க. நீ என்ன இன்டகிரேட் பண்ண போறீங்க, இந்த ஹோல் இதை ஐன்னு வச்சுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இம்ப்ராப்பர் இன்டகிரல்ஸ். இம்ப்ராப்பர் இன்டகிரல்னா என்ன அப்படின்னா, நத்திங் பட் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா, அதை நம்ம ப்ராப்பராக லிமிட் டிஃபைன் ஆகலை, இது இன்ஃபினிட்டிலேருந்து என்ன பண்ணணும், அதெல்லாம் இம்ப்ராப்பர் இன்டகிரல்ஸ். ஓகேவா? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும்தான் த இம்ப்ராப்பர் இன்டகிரல் செட் டு பி கன்வர்ஜென்ட். கன்வர்ஜ் ஆகுதுன்னா என்ன, எதே இடத்துல ஒன்று சேருதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இம்ப்ராப்பர் இன்டகிரல் இந்த மாதிரி இதை எப்படி இன்டகிரேட் பண்ணோம்னா, ஒன் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது இன்டகிரேஷன் என்ன ஃபார்முலா, ஒன் பை ஏ இன்டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இன்டகிரேஷன் ஃபார்முலா ஒன் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபார்முலா இருக்குது. இதை போட்டுட்டு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அவ்வளோதான். அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா என்ன வரும், இன்ஃபினிட்டி. டேன் இன்ஃபினிட்டி எது இன்ஃபினிட்டி, டேன் என்ன ஆங்கிள் போட்டால் இன்ஃபினிட்டி வரும், 90 டிகிரி. பை பை டூ போட்டால் இன்ஃபினிட்டி வரும். ஒன் பை ஏ வெளியே எடுத்து காமனாக. அடுத்தது பி, பிஏ பினே வச்சுக்கோ, ஆன்சர் முடிஞ்சு, அவ்வளோதான் சிம்பிள். நீ இன்டகிரேட் பண்ணி அதே அப்பர் லிமிட் லோவர் லிமிட் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகே. அதே தான் மோஸ்ட் ஆஃப் த சம்ஸும். இப்போ இந்த சம் சி இன்டகிரேஷனில் த திங் இஸ் யூ ஹவ் டு சி லாட் ஆஃப் சம்ஸ் அண்ட் சி வாட் டு டூ ஃபார் த சம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏய் இங்கே எக்ஸ் போடுவோம், இந்த எக்ஸ் இருக்காடா புக்கில், இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே இங்கே எக்ஸ் இல்லை, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே இங்கே எக்ஸ் இல்லையா, கொஸ்டின் இல்லை, இங்கே இல்லை, டை இஸ் ஈக்குவல் டு, இது அப்படி தானே எழுதணும். இங்கே எப்படி எக்ஸ் போட்டாங்க, ஐ டோன்ட் திங்க் எக்ஸ் வில் பி ஹியர். கொஸ்டின்லையோ இங்கேயோ எக்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ லெட் சி. ஸோ இதை நம்ம இன்டகிரேட் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம், இதை இன்டகிரேட் பண்ணோம். நீ இப்படி தான் யோசிக்கணும், இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது. ஓகே. அப்போ கஷ்டமாக இருக்குல்ல, டினாமினேட்டருக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த சமுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் டேக்கிங் டிவைட் போத் த நியூமினேட்டர் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஏன்னா இதை சீக்கிரம் டேனஸ் ஆகும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பண்ணி பார்ப்போம். நியூமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸு, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் எக்ஸு, இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ என்ன ஆகும், இது இது டேனக்ஸ் ஆகிடுமா, இது கேன்சல் ஆகிடுமா, இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் நியூமினேட்டருக்கு போனால் ஒன் பை கா, ஒன் பை காஸ் வந்து மேலே போனால் சீக்கிரம் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும். அப்போ சீக்வென்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ், இங்கே டேன் எக்ஸ், இங்கே ப்ளஸ் ஃபைவ் மட்டும் தான் இருக்கும், இந்த எக்ஸு இருக்காது, எக்ஸு சப்பா போட்டுருக்காங்க. அது கரெக்டாக இருக்கா பார்த்துப்போம். வந்துச்சா அது, நான் சொல்கிறது அப்படியே வந்துச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், எதை யூன்னு எடுத்தா ஒன்று டியூ வருதுன்னு பார்க்கணும். இப்போ டேனை யூன் எடுத்தீங்கன்னா, டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணினா சீக்வென்ஸ் ஸ்கொயர் எக்ஸ். இந்த டிஃபரன்ஷியேஷன் நாம வச்சுக்கணும். டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வருது,
So differentiation of tan is secant square x. Then aap uchiko. Apo integration of secant square x is tan x. Differentiation of secant x another? Secant x, tan x. ஓகே சைனுக்கு தெரியும் காசுக்கு தெரியும் டானுக்கு தெரியும் சீக்கண்டுக்கு தெரியும் காசுக்கும் கொசிக்கண்டுக்கும் என்னன்னு பாத்துக்க காசு இல்ல கொசிக்கண்டு இன்னொன்னு என்னது சீக்கண்ட் பார்த்தாச்சு காட்டு ஓகே சோ செக் தட் ஓகே ஓ அப்படியா நல்லா தெரியுமா கரெக்டு சொல்லுங்க இப்ப காசுக்கு காசு இல்ல காட்டுக்கு cosecant square x ஆ cos டிஃபரன்ஷியேட் பண்ணா cosecant க்கு cos x cosecant x கரெக்ட் ஆ டேய் இது இதுக்கு வர மாதிரி தான் இது tan x வந்து என்ன வருது secant square ஆ இங்க வந்து minus cosecant square இங்க secant க்கு வந்து secant x tan x இங்க minus cot x cosecant x கரெக்ட் ஐ திங்க் இட் வில் பீ கரெக்ட் சூப்பர் ரா டேய் சீல வருது மைனஸ் நம்பர் பிரில்லியன்ட் கரெக்ட் ஓகே இப்ப நம்ம அது மாதிரி இதை யூ எடுத்துட்டோம் இன்னொன்னு டி யூன் எடுத்துக்கிட்டோம் ஓகே டேய் நல்லா கவனிடா முக்கியமான பாயிண்ட் இப்ப எக்ஸ வந்து யூவா மாத்திர இந்த லிமிட் வந்து எக்ஸுக்கு தான் நீ யூவா மாத்தும் போது அது கரஸ்பாண்டிங் லிமிட் பாத்துக்கணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதிக்கணும் எக்ஸ் யூ என்ன இது யூ இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் எக்ஸ் வந்து ஜீரோவா இருக்கு அப்ப டேன் ஜீரோ என்ன டேன் ஜீரோ ஜீரோ எக்ஸ் வந்து பை பை டூவா இருக்கு அப்ப யூ வேல்யூ என்ன டேன் பை பை டூ என்ன இன்ஃபினிட்டி அப்ப இந்த ஈக்குவேஷனை வந்து நீ மாத்துற சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் டியூவா போட்டுற டேன் ஸ்கொயர் எக்ஸ் யூவா போட்ட லிமிட் என்ன பண்ணோம் இது மாதிரி எக்ஸ்ல இருந்து யூக்கு மாத்திக்கணும் நீ வேரியபிள மாத்தும் போது லிமிட்டையும் மாத்தணும் இப்ப இது இம்ப்ராப்பர் இன்டெக்ரலா இப்ப நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இப்படி இருக்கும்போது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணனா அகைன் நமக்கு இங்க வந்து எக்ஸ் தான் ஆகணும் இங்க இங்க எதுவும் கான்ஸ்டன்ட் இருக்க கூடாது அப்ப என்ன பண்ணோம் டிவைட் அண்ட் மல்டிப்ளை பை 4 கரெக்டா டிவைட் பை 4 போடு இங்க டிவைட் பை 4 போடு ரைட் அப்புறம் வந்து மல்டிப்ளை பை 4 இந்த மல்டிப்ளை பை 4 போனதால 1 பை 4 வெளியே வந்துடும் இது 4 4 கேன்சல் ஆயிடும் இங்க வந்து இதை எப்படி எழுதலாம் நீ எப்படி எழுதணும் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் எழுதணும் கரெக்டா அப்ப நல்லா முன்னாடி சொல்றேன்னா கேட்டுங்கடா டிவைட் அண்ட் மல்டிப்ளை பை 4 போட்டீங்கன்னா இது என்ன வரும் 1 பை டியு பை யூ ஸ்கொயர் பிளஸ் 5 பை 4 5 பை 4 வந்துச்சா இந்த 1 பை 4 இன்னொரு 1 பை 4 இருக்கா அது வெளியே வந்துடும் ஏன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 கரெக்டா இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் எழுதணும் இது வந்து ஸ்கொயராக எழுதணும் ஸ்கொயராக எப்படி எழுதலாம் 5 ரூட் 5 போட்டுக்கோ 4 2 போட்டுக்கோ ஸ்கொயர் எழுதலாமா இங்கே ஸ்கொயரை விட்டாங்க இன்சைடில் ஸ்கொயரை விட்டாங்க இங்கே ஸ்கொயர் வேணும் இங்கே புக்கில் இருக்கா ரூட் ஆஃப் 5 பை 2 ஸ்கொயர் வரும் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஓகே ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்ன இன்டகிரேஷன் 1 பை ஏ இன்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ போன சம்பளம் பார்த்தோம்ல 1 பை ஏ இது நிறைய சம்பளம் வருதுல இந்த இன்டகிரேஷன் ஞாபகம் வச்சுங்க டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இது இன்டகிரேஷன் என்ன 1 பை ஏ இன்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி அதுதான் இங்க இருக்குது இது எக்ஸ் ஸ்கொயர் இது ஏ ஸ்கொயர் 1 பை ஏன்னா இது அப்படியே உல்டாவாயிடும் ரூட் 5 பை 2 வந்து 2 பை ரூட் 5 ஆயிடும் இன்வர்ஸ்ன்றதுனால 1 பை ஏன்றதுனால டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ எக்ஸ் என்ன யூ பை ஏ என்ன ரூட் 5 பை 2 போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணினா இன்ஃபினிட்டி டேன் இன்ஃபினிட்டி என்ன 5 பை 2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0 0 5 பை 2 கேன்சல் பண்ணினா உனக்கு இந்த ஆன்சர் வந்துடும் ஸோ சம்மில் என்ன பண்ணோம் ஸ்டார்டிங்கில் ஏய் நல்லா இருக்குடா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுது சம்ல இப்படி இருக்கும்போது
மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டினாமினேட்டர். இதெல்லாம் இந்த இந்த ஸ்டெப்பை தான் நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி சமுக்கு இந்த சம் பார்த்தோம்னா உனக்கு தெரியணும். அதை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணும், ஒன்று யூ ஒன்று டியூ வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான் சிம்பிள்.